என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்னு சொன்னது மாதிரி வாழ்க்கை உருண்டோடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விடிவு காலம் எங்கிருக்கிறது என்று விடிவு காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியே, உங்களுடைய பொன்னான காலம் வெகு விரைவில் நீங்கள் யார் என்பதை உங்களுக்காக வாழப்போகக்கூடிய காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில ஆண்டு காலங்கள் சிலருக்காக வாழ்ந்தோம், பல ஆண்டு காலங்கள் பலருக்காக வாழ்ந்தோம், இன்னும் நமக்காக வாழவில்லை என்ற ஒரு எண்ணமும் இயக்கமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பு, யாரிடம் சொல்வது புரியல. தான் பிறந்து வளர்ந்து படித்து தனக்கான பாதையை நோக்கி பயணித்து இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, இந்த குடும்பம் பெரியது, இந்த குடும்பத்திற்காக என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா அம்மாவிற்காக நான் உழைத்திருக்கிறேன், என் அக்கா தங்கைக்காக உழைத்திருக்கிறேன், குடும்ப பார சுமையை குறைப்பதற்காக நான் உழைத்திருக்கிறேன், மற்றவர்களை விட நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உழைத்திருக்கிறேன், இப்படி சொல்லக்கூடியவர்கள் பலர். இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறவங்க ரொம்ப பேர். அதுல சில பேர் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாறுகிறார்கள் என்பது உண்மை. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, சொத்து சேர்ப்பாங்க, இட சேர்ப்பாங்க, நிலம் வாங்குவாங்க, இது எல்லாம் குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய சந்ததிகளுக்காகவும் தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சேர்த்து வைப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தான் கொடுக்கக்கூடிய செல்லத்தால், தான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களால் இந்த பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உன்னுடைய சம்பாத்தியத்தை காட்டு, உன்னுடைய வரவு செலவை காட்டு, உன் வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய லட்சியங்களை காட்டு அப்படிங்கறதுலயும் பிள்ளைகள் மீதும் கொஞ்சம் கடமை காட்டுவாங்க. இவர்களுக்கு யார் மூலமாக வழி வருகிறது? வழி என்பது அது அந்த விருச்சிக ராசியை பத்தி நான் சொல்லும்போது சொல்லுவேன், அது எட்டாம் இடம் பிரசவத்திற்கான வழி. அந்த வழி யார் மூலமாக வருகிறது அங்க, அதுதான் பிரச்சனையே. ஐந்தாம் இடம் பலமற்று போகிற போது குழந்தைகள் மூலமாக அந்த வழி வருகிறது. ஜாதகத்துல விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கிற போது இந்த குழந்தைகள் மூலமாக அந்த கடுமையான வழி தனக்கு ஏற்படுகிறது. இரண்டாம் இடம் கெட்டு போயிருக்கிற போது பொருளாதார ரீதியாக எனக்கு அந்த வழி வருகிறது. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையினால எனக்கு மிகப்பெரிய வழியை நான் சந்திக்கிறேன். அல்லது தான் கொடுத்த வாக்கால், தான் கொடுத்த உறுதிமொழியால் சில பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறேன். அடுத்து, நான் இதை சரிவர செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டினாலும் கூட இந்த மூன்றாம் இடம் பதினோராம் இடம் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறது. என்னோடு உடன் பிறந்தவர்களால் நான் அசிங்கம் அவமானங்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ இங்க இவர்களால் ரண வேதனைகளை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னும் ஒருபடி மேல போனோம்னா ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடம் எதை உணர்த்துகிறது? கணவன், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். ஒரு மனிதனுடைய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை எல்லா சுகபோகத்திற்குமான காரணம் இந்த ஏழாம் இடம். நாம் சிறு வயதில் இருந்து பழகக்கூடிய நண்பர்கள், அது நமக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும், உற்ற துணையா இருக்கும், நமக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அவர்களுடைய லட்சியங்களும் செயல்பாடுகளும் அவருடைய ஊக்கங்களும் அவர்கள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளும் நம்மை ஊக்கப்படுத்துவது போன்று இருக்கும். நண்பர்களால் அடுத்து நாம திருமணம் பண்றோம் இல்லையா, கணவன் அல்லது மனைவி, இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. அப்ப இங்க கணவன் மனைவி என்ற இடம் தோல்வியை சந்தித்தால் மிகப்பெரிய வழியை தருகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி என்பவள், ஒரு பெண் என்பவள் தனக்கு வரக்கூடிய கணவன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு வாழ்கிறார். நம்ம திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம பிள்ளை எல்லாம் நிறைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும், நம்ம நிறைய பிசினஸ் சம்பாதிக்கணும், நிறைய ஆசைகளோட தான் ஒரு பெண்ணோட மனம் அலைப்பாய்கிறது. இந்த விருச்சிகத்திற்கு ஏழாம் இடம் என்பது என்ன? ரிஷபராசி. ரிஷபராசியினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். அவர் பலமற்று போயிருந்தால் நண்பர்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, அல்லது மனைவியால் பிரச்சனை. ஒரு ஆண்மகன் என்ன நினைக்கிறான்? தனக்கு வரக்கூடிய மனைவி சரியானவளாக இருக்க வேண்டும், அவள் நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டும், அது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இரண்டிலும் சரிபாதியாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இது நாம நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த இடத்திலே அவர் தவறு செய்கிறாளா, பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி கெட்டு போக கூடாது, அது விருச்சிகத்திற்கு முக்கியமா சுக்கிரன் கெட்டு போக கூடாது. நான் அடிக்கடி சொல்வது இந்த சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, சுக்கிர பகவான் நீசமாகிட்டார் அப்படின்னா அவர்களை நாய் கடிக்கும், நாய் துரத்தும் சொல்லியிருக்கேன். ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு வாசனை மிகுந்த கிரகம், மகாலட்சுமியுடைய அருளை பெறக்கூடிய கிரகம், மகாலட்சுமியுடைய ஆசியை பெறக்கூடிய கிரகம், அது மகாலட்சுமியுடைய அம்சம். இந்த சுக்கிரன் பலமாக இருப்பவர்களுக்கு புதிது புதிதாக நல்ல டிரெஸ் போட்டுக்க பிடிக்கும், வாசனை திரவியங்களை நம் மீது சென்றெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னை அழகாக வைத்துக் கொள்வது பிடிக்கும், அழகான சேலை கட்டணும், அழகா சட்டம், நம்ம டிரெஸ் மற்றவர்களை விட பளிச்சென்று இருக்கணும், அது குறைவான விலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே சுக்கிரன் கெட்டு போகிற போது இந்த விஷயத்தில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை, அவர்கள் உடம்புல ஏதோ ஒரு விதமான வாசனை வருகிறது, அது அந்த நாய்க்கு பிடிக்கல, அந்த நாய் துரத்துது. சுக்கிரன் பலமாக இருப்பவர்கள் எப்படி? சுக்கிரன் உச்சப்பட்டிருக்கிறது, சுக்கிரன் பலமாக ஜாதகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வசதி படுத்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நாயை வளர்க்கிறார்கள், விலை உயர்ந்த நாய்களை வளர்க்கிறார்கள். அப்ப இந்த நாய் மூலமாக சுக்கிரனுடைய அம்சம் கிடைக்கிறதா? கிடைக்கிறது. அப்போ அந்த தன்னுடைய கணவன் மனைவி என்ற இடம் சிறப்பாக இருக்க வேண்டும், அந்த இடத்தினுடைய அதிபதியோ அந்த இடமோ கெட்டுவிடக்கூடாது. அப்படி கெட்டுவிட்டால் கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ நாம் ஏமாற்றப்படுகிறோம், ஏமாற்றம் அடைகிறோம், அந்த ரண வேதனையை அனுபவிக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதே விருச்சிகத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாதிக்கப்படக்கூடாது. அந்த சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவர் நீசமடைந்திருக்கிற போது அவர் நீசம்னா 12 இடத்துக்கு வந்துடுவார். பொருளாதாரத்துல ஒரு நிலையான தொழிலை அடைய முடியாமல் விருச்சிகம் ரொம்ப சிரமப்படுது, அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு போராடுகிறது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அந்த தொழில் மூலமாக நாம் செய்த முதலீடால் அதற்கு தகுந்த வருமானம் வர முடியாமலும் கடனை கட்ட முடியாமலும் போராட்டத்தில் திளைக்கிறது. அந்த போராட்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் மிகவும் வேதனைகளையும் வலிகளையும் அடைகிறது. 11 இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கெட்டிருந்தால் லாபம் இல்லை, லாபம் இல்லாத போது மகிழ்ச்சி இல்லை. அப்போ 12 இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி கெட்டிருந்தால் நிம்மதியான தூக்கம் கெட்டு போகிறது. சுக்கிரன் கெட்டா வாழ்க்கையும் கெடுது, தூக்கமும் கெடுது. அப்போ இந்த ராசிக்கு சுக்கிரன் மிகப்பெரிய முக்கியமான கிரகமாக இருக்கிறது. விருச்சிகத்திற்கு குருவும் சுக்கிரனும் இரண்டு கண்கள் போன்றது, அது ரெண்டும் கெட்டு போச்சுன்னா
நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ விருச்சிக ராசிக்கும் இதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கிரனும் குருவும் பலமாக இருக்க வேண்டும். அப்ப அடிக்கடி நான் அதுதான் சொல்வேன், மகாலட்சுமி பெருமாளை வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணிக்கோங்க, அடிக்கடி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நான் சொல்லிட்டு வருவேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட நீங்க வருத்தப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம், முடிந்த அளவிற்கு உங்களுடைய லட்சியங்களை செயல்படுத்துங்கள். அடிக்கடி முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க, மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும். மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலையிலிருந்து தள்ளப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க. விருச்சிகத்திற்கு நீ பொன்னான காலம் காத்திருக்கு, பொறுமையும் நிதானமும் தேவை. அவங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, அந்த ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருக்கிற போது உங்களுக்கு எந்த பாதகமும் வராது. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.